சுசீந்திரனோட இயக்கத்தில் ஜெய், மீனாட்சி கோவிந்தராஜன், காளி வெங்கட், பாலசரவணன் உள்ளிட்ட பலரோட நடிப்பில் ரிலீஸான வீரபாண்டியபுரம் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வருது. இந்த நிலையில் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க நடிகர் பாலசரவணனை நக்கீரன் ஸ்டுடியோ சார்பில் சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பில் பல விஷயங்கள் பற்றி பேசின பாலசரவணன் நடிகர் சிம்புவை பற்றியும் சில விஷயங்களை பேசியிருக்காரு. சிம்புவை பற்றி அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்களை பற்றி சிம்பு பேசுவார். அவர் ஒரு புத்தகம் மாதிரி, அரசியல், சினிமா, ஜாலியான அரட்டை பேச்சுன்னு என்ன பேசினாலும் தெளிவாக பேசுவார். அவர் கூட இருக்கும்போது நமக்கு பொழுது போகிறதே தெரியாது. தீவிரமாக டயட்டை பின்பற்றக்கூடிய ஒருத்தர். காலையில் 3 மணிக்கே எழுந்திரிச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். டயட்டில் இருக்கோன்னு விலை உயர்ந்த உணவுகளையெல்லாம் சாப்பிட மாட்டார். நம்ம மண்ணில் என்ன கிடைக்குமோ அதை தான் சாப்பிடுவார். நான் உடம்பை குறைச்சதுக்கே அவர் தான் இன்ஸ்பிரேஷன். டான் படத்துக்காக நான் உடம்பை குறைக்க வேண்டியது இருக்குது. அவர்கிட்ட இதை பற்றி சொன்னேன். நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு. இதை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னெல்லாம் சொல்லாமல் மனசை கட்டுப்பாடாக எப்படி வச்சிருக்கிறது அப்படின்னு சொன்னார். டயட்டில் இருக்கும்போது வர்ற பசியை வெறுப்பாக உணராமல் அதை மகிழ்ச்சியோட அனுபவிங்கன்னு சொன்னார். அதை பின்பற்றி தான் என்னோட உடம்பை நான் குறைச்சேன்னு பாலசரவணன் சொல்லியிருக்காரு. இவருக்கு மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட யங்ஸ்டருக்கு சிம்பு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்காரு.